காட்டி கண்டிக்க முடியும் எனில் அதற்கு பதிலை இங்கு கூறுகிறார். கணச்சரண கதாம் பரியாத்தம் பரியஜெய்ஷம் தக்க பிரமாணம் என்று கணாதர் இயற்றிய வைசேஷிக சாஸ்திரம் மக்களை மகிழ்விப்பதற்கேற்ற வசனங்களை கொண்டது. இந்த சாஸ்திரம் நான் இட்டது சட்டமாயிருக்கும் அப்படி பூராவாக கற்றிருக்கிறேன். ஆட்சவாதம் சிசிக்ஷே கௌதமர் இயற்றிய தர்க்க சாஸ்திரத்தையும் கசடர கற்றிருக்கிறேன். அத்வைதிகள் தர்க்கங்களை கொண்டுதான் எல்லாம் பொய் என்கின்றனர். தர்க்க சாஸ்திரமும் வைசேஷிக சாஸ்திரமும் நான் இட்ட வழக்காக இருக்கிறபடியா நியாய சாஸ்திரத்தின் உதவியை கொண்டு அவர்கள் நம்மிடம் வாதம் செய்ய முடியாது. மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனிஷி மீமாம்சா சாஸ்திரம் எனக்கு தண்ணீர் பட்ட பாடு. என் மனமும் உடலும் மீமாம்சையாலேயே வளர்ந்து நிறைந்திருக்கிறது. சாங்கியயோகோ முகுசமாக்கியம் கபிலரின் சாங்கிய சாஸ்திரத்தையும் ஹிரண்ய கர்ப்பரான பிரம்மாவின் யோக சாஸ்திரத்தையும் நன்கு பயின்றதோடு மட்டுமில்லாமல் நன்கு பிரகாசப்படுத்தி இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நான் நன்கு கற்றதற்கு பயன் என்ன என்றால் எல்லாம் பொய் என்றும் ஜீவனுக்கு அஞ்ஞானம் என்றும் பிரம்மத்திற்கே அஞ்ஞானம் என்றும் பலபடியாக பேசும் அத்வைத மதத்தை கண்டிப்பதற்கு தான். இம்மதமும் அடர்ந்த காடு போன்றது. அதனுள் புகுந்து திரிகின்றனர் மாயாவாதிகள். காட்டினுள் புகுந்து மறைந்து இருப்பவர்களை கண்டுபிடித்து அடக்குவது மிக கடினமாகும். காட்டினுள் அஞ்ஞானமாகிறையுள் படர்ந்திருக்கின்றது. இது அவர்களை குருடாக்கிவிட்டது. குருடர்களாயினும் அவர்களை பிடித்து அடக்குவது கடினம். அவ்வளவு அடர்ந்த காடு. அந்த காட்டையே அழித்து விட்டால் உள்ளே திரிபவர்கள் எளிதில் அடக்கிவிடலாம். அதைத்தான் உடையவர் செய்தார். அவர்களுடைய மாயை அவிஞ்சை அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிற காட்டை வெட்டி தீர்த்து விட்டால் எளிதில் மதத்தையே அழித்து விடலாம். உடையவர் மாயை எனும் காட்டை அழித்து விட்டதால் மாயையை அவிஞ்சையை ஆதாரமாக கொண்டு எழும்பிய அம்மதமும் தகர்ந்தபடியாம். இதற்கு உதவியபடியால் காணாத முதலிய மதங்களை ஏற்கலாமோ எனில் கூடாது. ஏனெனில் அவற்றின் முக்கிய கொள்கைகளையும் எதிராஜர் கண்டித்திருக்கிறார். அவர்கள் அக்னி இந்திரன் முதலிய சப்தங்களையே தேவதை என்றும் நாராயணனை ஒப்புக்கொள்ளாமல் யாகங்களில் உண்டாகிற அபூர்வம் என்பதே பலனை அளிக்கிறது என்றும் வேதங்களில் அர்த்தவாதம் எனப்படும் பகுதிகளுக்கு பிராமாண்யம் இல்லை என்றும் பாஷாணகல்பமே மோட்சம் என்றும் ஜகத்திற்கு பரமானுவே காரணம் என்றும் அனுமானத்தினால்தான் ஈஸ்வரன் அறியப்படுகிறான் என்றும் பலவாறாக வேத பிரமாண விருத்தமாக பேசப்படுவதால் வைசேஷிக மதங்களும் ஏற்பதற்கில்லை. உடையவரின் சித்தாந்தத்திற்கு அனுகுணமாக சுவாமி தேசிகன் இயற்றிய நியாய பரிசுத்தி சேஸ்வர மீமாம்சை நியாய சித்தாந்தனம் தத்துவமுத்தா கலாபம் போன்ற நூல்களே வேதாந்த அர்த்தங்களை நிர்ணயம் செய்வதற்கு போதுமானவை உதவக்கூடியவை என கொள்ளலாம். ஸ்லோகம் 70. கதா ததாகதானாம் கணதி கமினிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணா பவானி துருகிணஹரகிரஹ சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரிலோக்தி ஜெகதி குருமதம் கௌரவாத்வரவாந்தம் காசங்கா சங்கராதே ஜெகதி யதிபது பத்ரவேதீம் திரிவேதீம். இந்த ஸ்லோகத்தை நாம் சாற்று முறையில் சொல்லுகிறோம். ஒரு மாமன்னரான சக்கரவர்த்தி தனது போரிடும் ஆற்றலாலும் பேச்சாற்றலாலும் சாமம் தானம் பேதம் தண்டம் எனும் நான்கு வகையான உபாயங்களை கையாண்டு பிற அரசர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை கைப்பற்றி உள்நாட்டில் குழப்பங்களை தோற்றுவித்து மக்களின் சொத்துக்களை சூறையாடி அனுபவித்து வரும் குண்டர்களாகிய தீயவர்களை கைது செய்து ஜெயிலில் அடைத்து சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் செலுத்தி நல்லோர்களுக்கு பல நன்மைகளை செய்து மகிழ்வுடன் ஆட்சி செய்வது போல எதி சக்கரவர்த்தியான பகவத் ராமானுஜனும் வேதபாஷியர்களான சர்வாகாதி மதங்களை கண்டித்தும் வேதங்களை ஒப்புக்கொண்டு உட்பூசிரர்களை எழுப்பி உவாத பொருள்களை கூறும் சாங்கராதிகளை அடக்கியும் வெற்றி கொடியை கையில் ஏந்தியவராய் வேத வேதாந்தங்களால் அமைந்த மங்களமயமான சாம்ராஜ்ய சிம்மாசனத்தில் பரதன் பாதுகைகளை அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்தது போல அமரர்கள் அதிபதியாய் அகிலேகய பிரச்சினீகனாய் கல்யாண குணங்களோடும் உபய விபூதிகளோடும் திருமகளோடும் விளங்குகிற முடிசூடாமன்னனான நாராயணனை அமர்த்தி அத்விஷிஞ்சது நரவியாகிரம் நாராயணாநாமயம் குணைஹி ஸ்ரீயா விபூத்யாச்ச பூஷிதம் எதிரான்முதா அத்விஷிஞ்சது நரவியாகிரம் நாராயணாநாமயம் குணைஹி ஸ்ரீயா விபூத்யாச்ச பூஷிதம் எதிரான்முதா என்று கொண்டாடும்படி ராம பாதுகைகளின் அபராவதாரமான எதிராயர்
பட்டாபிஷேகத்தை செய்து முடிசூட்டி உயிந்தேன் உயிந்தேன் என்று கண்டு சேவித்து மருகிறான். இவ்வாறாக எதி சக்கரவர்த்தி செய்த பிறர் செய்தற்கரிய விரோதி தரிசனத்தையும் விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபன ரூபமான சம்பிரதாய அபிவிருத்தியையும் 69 ஸ்லோகங்களால் பக்தியுடன் அகங்கரைந்து பாடியதை நினைத்து மகிழ்கிறான். 70 ஸ்லோகத்தில் ராமானுஜ திவ்ய பாதுகா சேவகரான நிகமாந்த மகாதேசிகன் பஜதி எதிபதோ பத்ரவேதியும் திரிவேதியும். பிரமாதாவான உடையவர் எவராலும் தகர்க்க முடியாத அனாதியான பிரமாணங்களாகிற 3 வேதாந்தங்களாகிற அல்லது வேத அபேத கடக சுதிகளாக சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் கல்யாண குணங்களோடு உபய விபூதிநாதனாய் ஸ்ரீயப்பதியான நாராயணன் சுடர் விட்டு பிரகாசிப்பதை சாட்சாத்கரித்து பிரமாணமான வேதமாதாவையும் பிரமேயமான பரபிரம்மத்தையும் சேவித்து அனுசந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிற மதத்தினர் எவ்வாறு அவரை அணுக முடியும்? அவர் இனி பிற மதங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். புத்தரின் சிஷ்யர்கள் 4 வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்யமிகன் என்று முதல் 3 பேரும் பொருள்கள் அனைத்தும் க்ஷணிகம் என்பர். குடம் ஆடை முதலிய எல்லா பொருள்களும் அழியும் வரை இருப்பதாக நாம் கூறுகிறோம். இந்த பௌத்தர்களோ நொடிக்கு நொடி பொருள் அழிந்து வேறு விடுகிறது என்கின்றனர். இதே மாதிரி ஜீவாத்மாக்களும் க்ஷணந்தோறும் அழிந்து மாறுகின்றார்கள். பொருள் உண்டாவதற்கு காரணம் பரமாணு. ஒரு அணு பல அணுக்களோடு சேர்ந்து உலகம் உண்டாகிறது என்கிறார்கள். எல்லா பொருளும் க்ஷணிகம் என்றால் ஒன்றோடு ஒன்று சேர்வதற்கே வாய்ப்பில்லை. குயவன் பானையை செய்கிறான், அவனும் ஒரு நடிகர் அழிந்து விடுகிறான். ஒரு பொருளை செய்ய வேண்டுமானால் முதல் க்ஷணத்தில் அப்பொருளை பற்றி எண்ணுகிறோம், அடுத்த க்ஷணத்தில் எண்ணியதை பண்ண விரும்புகிறோம், அதற்கு அடுத்த க்ஷணத்தில் விரும்பிய பொருளை செய்ய முயற்சிக்கிறோம், பிறகு பொருளை செய்து முடிக்கிறோம். ஆக ஒரு பொருளை செய்ய பல பல க்ஷணங்கள் தேவை. எவன் பொருளை செய்ய எண்ணினானோ, எந்த பொருளை கொண்டு செய்ய எண்ணினானோ, இரண்டும் அடுத்த க்ஷணத்தில் அழிந்து விட்டபடியால் செய்வோனும் இல்லாது, செய்ய தேவையான மண் முதலிய மூலப்பொருளும் இல்லாது, பொருள்களோ உலகமோ தோன்ற வழியே இல்லை என்று உடையவர் சமுதாயாதிகரணத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் கண்டிக்கிறார். 4 அவன் மாத்யமிகன். முன்பு பேசியவர்கள் வெளிப்பொருள்களை ஒப்புக்கொண்டு அவைகள் க்ஷணிகங்கள் என்றனர். இந்த பௌத்தனோ எல்லாம் சூன்யம் என்பவன். நமது பேச்சு வழக்குகள் பல பொருள் இருப்பதை காட்டுகின்றனவே எனில் அவையெல்லாம் பிரமத்தினால் ஏற்படுபவை. எனவே அனைத்தும் மிச்சே பொய் எனும் மாத்யமிகனை நாம் கேட்கிறோம். எல்லாம் பொய் என்கிறாயே, இப்படி கூறுவதற்கு ஏதாவது பிரமாணம் உண்டா என்று. பிரமாணம் உண்டு என்று சொன்னால் அந்த பிரமாணம் இருக்கும் பொழுது எல்லாம் பொய் என்று சொல்ல முடியாதே. பிரமாணம் இல்லை என்றால் சர்வம் சூன்யம் எனும் உன் கொள்கையை சாதிக்க முடியாதே. எனவே உன் சொல்லே முன்னுக்கு பின் முரண்படுகிறதே என்றார். எனவே உடையவரை கண்ட பௌத்தர்கள் மெதுவாக நழுவி மறைகின்றார்கள். இதே போன்று உலகம் தோன்ற பரமாணுக்களே காரணம் என கூறும் ஜெயினர்களும் மறைகிறார்கள். இவர்கள் பதார்த்தங்களில் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தர்மங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது எல்லா பொருள்களிலும் சத்தம் இருப்பது, அசத்தம் இல்லாமை என்று 2 தர்மங்கள் இருக்கின்றன என்பர். ஒரே இடத்தில் ஒன்றுக்கொன்று எதிரான தர்மங்கள் இருப்பது உலகில் எங்குமே சம்பவிக்காது. சாங்கிய மதமும் உடையவரை கண்டதும் எங்கேயோ ஒழிந்து விட்டதாம். ரஜனானுபத்தி அதிகரணத்தின் ஸ்ரீபாஷ்யத்தில் இம்மதம் விரிவாக கண்டிக்கப்படுகிறது. இவர்கள் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளவில்லை. பிரகிருதி புருஷன் இரண்டையும் ஒப்புக்கொண்டு புருஷனின் முயற்சி செயல் எதுவுமின்றி பிரகிருதியானது 24 வகையான தத்துவங்களாக மாறி உலகை தோற்றுவிக்கிறது. புருஷன் உலகை படைப்பதில்லை, அதற்காக செயல்படுவதும் இல்லை. அவன் நிர்வீகாரனாய் உதாசீனாய் இருக்கிறான். எவ்வித உதவியும் செய்யாவிட்டாலும் அவன் அருகில் இருப்பதையே காரணமாக கொண்டு அவன் கண்களுக்கு இலக்காகி போஜ்யமாக திகழ்கிறது பிரகிருதி. சம்சார பந்தமோ சம்சாரத்தில் நின்றும் மோட்சமோ பிரகிருதிக்கே ஒழிய புருஷனுக்கு இல்லை. ஆக இங்கு பிரகிருதி ஜடம், அறிவில்லாதது. புருஷனிடம் உள்ள சைதன்யத்தை அதாவது ஞானத்தை தன்னிடத்திலும், தன்னிடமுள்ள கர்த்தத்துவத்தை அதாவது செயல்படும் தன்மையை புருஷனிடமும் இருப்பதாக நினைப்பது விருத்தமாகும். அறிவில்லாத தன்னை அறிவுடையதாக பிரகிருதி நினைப்பதும், விகாரமில்லாத செயலற்ற புருஷனே பிரகிருதியை அனுபவிப்பவனாக நினைப்பதும் ஏற்கத்தகாததாகும்.
எனவே உடையவரின் வாதத்தை கேட்டதும் சாங்கியர்கள் ஓடி மறைந்தாராம். ஸ்ரீனா காணாதவாணி, காணாத மதத்தினர் பரமானுவே ஜெகக்காரணமாக ஒப்புக்கொண்டு இரண்டு அணுக்கள் சேர்ந்தால் ஜனுகம் என்றும் மூன்று ஜனுகம் சேர்ந்தால் ஒரு தெணுகம் என்றும் இம்முறையில் உலகம் தோன்றுகிறது என்கின்றனர். ஆனால் பரமானுவை நிறவயவம் அவயவம் பிரிவு இல்லாதது என்ற ஒன்றோடு ஒன்று சேர்வது என்பது அவயவம் இல்லாவிடில் நடக்காததாகும். இரண்டு மண் உருண்டைகளை செய்கிறோம். இந்த உருண்டையில் பல மண் துகள்கள் இருக்கின்றன. நிறைய துகள்களை பிசிந்து ஒரு உருண்டையாக ஆக்குகிறோம். இந்த துகள்கள் அவயவங்கள் என்றும் இவற்றை பிசிந்து ஒன்று சேர்த்த உருண்டையை அவயவி என்போம். இவ்வாறு உள்ள இரண்டு மண் உருண்டைகளை சேர்த்து பிசிந்து ஒரு உருண்டை ஆக்கினால் அந்த பெரிய உருண்டையை அவயவி என்போம். இரண்டு உருண்டைகளிலும் பல துகள்கள் அவயவங்கள் இருக்கின்றன. இரண்டிலும் உள்ள அவயவங்கள் பிசியும் போது துகள்களின் எல்லா பக்கங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரிக்க முடியாமல் சேர்ந்தால்தான் இரண்டு உருண்டைகளும் சேர்ந்து ஒரே உருண்டையாக ஆக முடியும். அதுபோல இரண்டு பரமாணுக்கள் சேர்ந்து ஒரே பொருளாக ஜனுகமாக ஆக வேண்டுமானால் பரமாணுக்களின் அவயவங்கள் எல்லா பக்கமும் நன்கு இணைந்தால்தான் ஜனுகம் எனும் ஒரே பொருள் உண்டாகும். வைசேஷர்களோ பரமாணுவுக்கு அவயவம் உறுப்பு கிடையாது என்கிறார்கள். அப்படியானால் பல அணுக்கள் சேர்ந்து உலகம் உண்டாயிற்று என்பது கட்டுக்கதையாகும். எனவே அவர்கள் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என்று மகத்தியர்காயின பாஷ்யத்தின் தீர்ப்பை கேட்டதும் வைசேஷிகர்கள் மெல்ல நழுவினராம். துருகிணஹரகிரக சௌரபன் ஆரபந்தே. துருகிணன் என்றால் திறமன். இவன் லட்சுமி ஹயகிரீவ பெருமானிடம் நான்கு வேதங்களையும் உபதேசமாக பெற்று நாரதாதிகளுக்கு வேதங்களை கற்பித்தவன், உலகை சிருஷ்டிப்பவன், ஈஸ்வரனையும் ஒப்புக்கொண்டிருக்கிறான். ஆயினும் அவனுடைய யோக மதம் ஏற்பதற்கில்லை. வேதம் எம்பெருமானை நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் கூறுகிறது. எல்லா பொருளிலும் ஈஸ்வரன் அந்தரியாமியாக பறந்து நிற்பதால் அனைத்தும் பிரம்மாத்மகமாக பிரம்மத்தை அந்தரியாமியாக கொண்டதாகவும் கூறுகிறது. இதற்கு விரோதமாக ஈஸ்வரனை வெறும் நிமித்த காரணமாகவும் பிரகிருதியை அப்ரம்மாத்மகமாகவும் கூறுவதால் யோக மதம் ஏற்பதற்கில்லை. ஹரன் சிவன். இவனுடைய மதம் பாசுபதம் எனப்படும். சிவன் சர்வஜ்ஞனாயினம் வேதவிருத்தமாக பேசுவதால் ஏற்பதற்கில்லை. தார்க்கிகர்கள் போன்று ஈஸ்வரனை அனுமானத்தால் சாதிக்கிறார்கள். உலகில் நம் அனுபவத்தில் நிமித்த காரணமான குயவனும் உபாதான காரணமான மண்ணும் வெவ்வேறாக இருப்பதால் ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டுமே உபாதான காரணமோ பிரகிருதி என்கிறார்கள். இதுவும் பகாசனஸ்தம் ஆத்மானம் மத்வாதீரோ நசோஜதி என்று இதே தாமரையில் பிரம்மத்தை தியானம் பண்ணுவதை விட்டுவிட்டு பெண்களின் சிறுநீர் கழிக்கும் இடத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ண வேண்டும் என்பது வேதவிருத்தமாக இருப்பதோடு கேட்பதற்கே அருவறுப்பாக அசிங்கமாக இருப்பதால் பாசுபதம் எனும் சைவ மதமும் ஏற்பதற்கில்லை. ஷாமா கமாரலோக்தி ஜெகதி குருமதம் கௌரவாத் தூரவாந்தம். மீமாம்சகரலான குமாரிலபட்டருடைய மதமும் பிரபாகரருடைய மதமும் ஏற்கத்தக்கதல்ல. ஏனெனில் அன்னாதக வசுதானக ஆனந்தயாதி என்று இவ்வுலகிலும் மேலுலகான வைகுண்டத்திலும் கிடைத்தற்குரிய பலன்களை எம்பெருமானே கொடுத்தருள்கிறான் என்று உபனிஷத் கூறுகிறது. அதற்கு விருத்தமாக அபூர்வம் பலன்களை அளிக்கிறது என்கிறார்கள். நாம் செய்யும் யாகம் முதலிய உடனே அழிந்து விடுவதால் பலனை கொடுக்க எதுவுமில்லை. அதற்காக நாம் செய்த யாகத்தினின்றும் அபூர்வம் என்று ஒன்று தோன்றுகிறது. அந்த அபூர்வம் பலம் கொடுக்கும் வரை இருக்கும் என்று வேதம் சொல்லாத பிரமாணமின்றி ஒன்றை கற்பனம் செய்கிறார்கள். மேலும் ஈஸ்வரனையே அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. காசங்கா சங்கராதேகே. சாங்கிய மதம், பௌத்த மதம், சார்வாக மதம் இவற்றிலிருந்து
சில கொள்கைகளை தான் ஏற்று அத்வைத மதத்தை ஸ்தாபித்தார் சங்கரர். அம்மூன்றும் அப்பிரமாணம் என்று கண்டிக்கப்பட்டு